வவுச்சர் முதல் சின்ன டோக்கன் வரை ஒட்டு மொத்தமாக தூக்கிய வருமான வரித்துறை, மொத்தமாக சிக்கிய ஜெகத் ரட்சகன். கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி முதல் திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், கல்லூரி, ஹோட்டல் மற்றும் அவரது தொழில் சார்ந்த அலுவலகங்கள் என தமிழகம் மற்றும் புதுவையில் 100 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கும் மேற்பட்ட இந்த சோதனையின் போது என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன போன்ற இது மாதிரியான விவரங்கள் கிடைத்துள்ளன என அவ்வப்போது செய்திகளாக வெளிவந்தாலும், வருமான வரித்துறையினர் தரப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட மொத்த ஆவணங்கள் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வருமான வரித்துறை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. வருமான வரித்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, தொழில்சார் படிப்புகளில் ஈடுபடும் கல்வி நிறுவனங்களை முதன்மையாக நடத்தும் இரு குழுக்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த குழுமம் மதுபான ஆலைகள், மருந்து தயாரிப்புகள், மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் போன்றவற்றை நடத்தி வருகின்றன. தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தமாக 100 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கட்டணங்கள் தொடர்பாக கணக்கில் காட்டப்படாத 400 கோடி மதிப்பிலான ரசீதுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் தவறான தகவல்கள் அளித்து 25 கோடி ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது மட்டுமில்லாமல், சம்பந்தப்பட்ட குழுவால் நடத்தப்படும் மதுபான ஆலையில் 500 கோடிக்கும் போலி கணக்கு காட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் அறங்காவலர்கள் தனிப்பட்ட செலவுகளுக்காகவோ அல்லது பல்வேறு வணிகங்களில் ஈடுபடுத்தப்படுவதற்காகவோ அறக்கட்டளையிலிருந்து 300 கோடிக்கும் அதிகமான தொகை மடைமாற்றப்பட்டிருக்கின்றது என வருமான வரித்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல், இந்த சோதனையின் போது 32 கோடி மதிப்புள்ள ரொக்க பணமும், 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் கைப்பற்றி இருக்கின்றது எனவும், மொத்தமாக இதன் மதிப்பு 60 கோடி இருக்கும் எனவும் தெரிய வருகின்றது. இது மட்டுமில்லாமல், அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறை அறிவித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வருமான வரித்துறை தீவிரமாக இறங்கும் என்ற தகவல்கள் அறிவாலய வட்டாரத்தை தற்பொழுது அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையின் சமயத்தில் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவித்த 2000 ரூபாய் நோட்டுகளும் பல கோடி மதிப்பிலான வாட்சுகளும் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல், ஜெகத் ரட்சகன் அறக்கட்டளையிலிருந்து 300 கோடி ரூபாய் பணம் பல்வேறு தொழில்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும், ஆந்திராவைச் சேர்ந்த முக்கிய குடும்பத்திற்கு இந்த பணம் சென்றுள்ளது எனவும் வருமான வரித்துறை தரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும், சவிதா கல்வி குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி கட்டண ரசீதுகள் பறிமுதல் செய்யப்பட்ட தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜெகத் ரட்சகனிடத்தில் ரெய்டு நடத்திய வருமான வரித்துறையினர் ஒன்று விடாமல் ஒட்டுமொத்த தகவலையும் தற்பொழுது சல்லடை போட்டு எடுத்துள்ளது திமுக தரப்பை கதிகலங்க வைத்துள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு திமுகவிற்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் வேறு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஜெகத் ரட்சகன் இதற்கான நடவடிக்கைகளை சந்தித்தே தீர வேண்டும் எனவும், இந்த வழக்கில் அமலாக்கத்துறை நுழையும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கைது நடவடிக்கை ஏற்பட்டது போன்று ஜெகத் ரட்சகன் விவகாரத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி திமுக தரப்பிற்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.